அவனோட காதலுக்காக அந்த உலகத்தை அழிக்க நினைக்கிறவன் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிற ஒரு சின்ன பையன் அவனோட நண்பர்களை காப்பாத்துறதுக்காக கல்லிடுப்புல மாட்டிக்கிட்டு உயிர் போயிட்டு இருக்க நேரத்துல கூட அவன் நண்பனுக்கு நம்ம எதுமே கொடுக்கலன்னு சொல்லி அவனோட கண்ணியை அவனுக்கு பரிசா கொடுக்கறான் எப்படியோ தப்பிச்சு அவன் நண்பர்களை பார்க்கிறதுக்காக ஆசையே ஓடி வரவனுக்கு அவனோட கண்ணு முன்னாடி அவனோட காதலி சாகறத பார்க்கறான் அது அவன் நண்பன் கையில சாகறத பார்த்து மனம் உடைறான் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு அவன் காதலுக்காக நாலாவது மிகப்பெரிய நிஞ்சா வர ஆரம்பிக்கிறான் இந்த உலகம் அவன் காதல் அவங்கிட்ட இருந்து பிரிச்சதோ அந்த உலகத்தையே அழிக்க முன்னு வரவன் தான் ஓபிட்டோ உச்சியா ஒரு சண்டேல அவங்க அப்பாவை இழக்கறான் குற்ற உணர்ச்சிலே வாழ்க்கை ஃபுல்லா கழிச்சிட்டு இருக்க ஒருத்தன் சின்ன வயசுல யாருமே இல்லாம அவங்க ரெண்டு நண்பர்கள் கிடைக்கிறாங்க அந்த நண்பர்களும் அவங்க கண்ணு முன்னாடியே சாகுறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தெரியாம அவன் நண்பைய ஒருத்தி கையிலே கொல்ற மாதிரி ஆகுது அவன் வாழ்க்கையில அவனுக்குன்னு இருக்க எல்லாத்தையும் அவன் இழந்துறான் அவனோட நண்பர்கள் அவனோட ஆசிரியர்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்கிறான் அதுக்கப்புறம் அவன் நாட்டுக்காக பல போர்கள் பல சண்டைகளை ஈடுபடுறான் புத்திசாலித்தனமா எதிராளியோட பல ஜுட்சுகளை காப்பி பண்ணி இத கோபி நிஞ்சான் பேர் வாங்குறான் அதுக்கப்புறமா டீம் 7 நருட்டோ சாசுகேக்கு சென்சே ஆகுறான் கடைசியா லீ ஃபில்லேஜ்க்கு ஆறாவது ஒகாகே ஆகுறான் அவனோட பேருதான் காகாஷி தி காபி நிஞ்சா அவனோட நாட்டுக்காக அவனோட மொத்த கிளானியும் அடியோட அழிச்சவன் 11 வயசுலயே ஆன்பு பிளாக் கிராப்ல டாப் 2 ல இருந்தவன் உச்சியா கிளான் லீ ஃபில்லேஜ்க்கு எதிராக திட்டம் போறதை கண்டுபிடிக்கிற 3rd ஒகாகே அதனால இட்டாச்சியை வச்சு அவனோட சொந்த மக்களையே கொல்ல வைக்கிறார் அந்த ஒகாகே அவனோட நாட்டுக்காக அவனோட சொந்த அம்மா அப்பா அவனோட நண்பர்கள் அவனோட காதலை எல்லாத்தையும் கொள்றான் ஆனா அவன் தம்பியை கொள்றதுக்கு இவனுக்கு மனசு வரல அவன் நாட்டுக்கு அகாட்சுக்கில இருந்து பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி அகாட்சுக்கில ஒரு மெம்பரா போய் சேர்றான் இன்னொரு பக்கம் அவன் தம்பி அவன் அண்ணனை கொள்றதுக்காக வெறித்தனமா பயிற்சி எடுக்கிறான் அவனோட உயிரை கூட அவன் தம்பிக்காக விட்டு கொடுக்கறான் அவன் இறந்து போன அப்புறம் கூட அவன் தம்பிக்காக அவன் கண்களை கொடுத்தான் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அவன் தம்பியை மட்டும் நினைச்சு உயிரை விட்டு வந்தான் இட்டாச்சி உச்சியா எனக்கு அனிமி உலகத்திலே ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இட்டாச்சி தான் உறக்கும் போதே அவங்க அம்மா அப்பாவை இழக்கிறான் இவனோட அப்பா மின்னோட்ட இந்த ஊரை காப்பாததுக்காக 90ல அரக்கனை இவனுக்குள்ள பூட்டி வைக்கிறாங்க அதனால இவனையும் அரக்கன்னு சொல்லி இந்த ஊரே இவனை ஒதுக்கி வைக்குது இவனுக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாருமே கிடையாது ஆனா இவன் நடந்து அவனோட விடாமுயற்சி அவன் நம்பிக்கை விடவே கிடையாது அதனால டீம் 7ல இவன் கூட சாசுகே சக்கூரா அவனோட சென்சே ககாஷி இவங்க கூடயே கொஞ்ச நாள் கழிக்கிறான் அவனோட நண்பன் சாசுகே தவறான வழிக்கு போறான்னு சொல்லி அவன நண்பனை தடுக்கணுங்கிற விடாமுயற்சியிலேயே மாஸ்டர் ஜிராயக்கு சிஷியனாகிறான் ஜிராய் அவனுக்கு பல வித்தைகளை சொல்லி கொடுக்கிறாரு ஒரு பக்கம் அகாட்சிக்கியோட அழிவு அதிகமா இருக்குன்னு சொல்லி ஜிராய் அவங்களை தடுக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த பயணத்துல ஜிராய உயிரையே விடுறான் வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன நருட்டோக்கு அவனோட ஆசிரியரை அவன் இழக்கிறான் அதனால ரொம்ப மனம் அடையிறான் அவனோட ஆசிரியர் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு அகாட்சுக்கிய பழிவாங்க நினைக்கிறான் அப்பதான் அவனோட வில்லேஜ் அழிக்கிறதுக்காக அகாட்சுக்கு வராங்க அப்ப அந்த வில்லேஜ்ல இருக்க யாராலையும் பெயினை தொடக்கூட முடியல ஆனா ஒருத்த மட்டும் எதிர்த்து நின்னா எந்த ஊர் இவனை ஒதுக்கி வச்சதோ இவனை அரக்கன்னு சொன்னச்சோ அந்த ஊருக்காக அந்த அரக்கனாவே அன்னைக்கு மாறினான் இந்த கிரேட் நிஞ்சா வரல மதுரா உச்சியை எதிர்த்து நிக்க யாராலையுமே முடியல அப்ப ஒருத்த மட்டும் அவனோட உயிரை கொடுத்து மதுரா எதிர்த்து நின்னான் அவனோட பேரு தான் நருட்டோ உசுமாக்கி